with Chithra, Social Talk. இந்த துறையில் உங்களை கலந்த ஜோசியர்னா யார் யார் சொல்லுங்க சார்? எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் பண்ணுவோம். எனக்கு வந்து கவர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தான் சார். சிவாஜி கணேசன் தவிர வேறு யார் நடிகன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து சிவாஜி தான், அது யார் வந்தாலும் சரி. அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி தான் சார் எனக்கு குரு. அவர் தான், அவர் இல்லாமல் எனக்கு அவர் பசங்கள்லாம் இப்போ இருக்காங்க பார்க்குறாங்க, அருமையாக பண்ணுறாங்க. இந்தியா அருமையாக பண்ணுறாங்க. ஸ்பென்சர் பிளாசாவில் ரெண்டாவது பையன் வச்சுருக்கான், பெரிய பையன் மயிலாப்பூரில் இருக்கான், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்குறாங்க. அவங்க அப்பாவோட இதை வந்து பேரை காப்பாற்றுறாங்க. அது மாதிரி அவங்க அவங்க டியூஷன் இதெல்லாம் எடுக்கிறாங்க சார், கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. தனி சாஃப்ட்வேர், அவர்தே தனி சாஃப்ட்வேர் வந்து சப்ளாட் சிஸ்டம்னு, அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் தான் ஃபாலோ. ஆமாம். அவர் எப்படின்னா தசா புக்தி அந்தரம் சூட்சுமம்னு ஒன்று போவார். சூட்சுமம்னா டே டு டே என்னைக்கு வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவேன், இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவேன், அந்த அளவுக்கு போவார். இன்னைக்கும் ஜோசியம் சம்மந்தமான புத்தகங்களை படிச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் படிச்சுட்டு இருக்கேன் சார், வீட்டில் வந்து பாருங்கள். நீங்கள் ஒன் டே ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ், ஐ வில் ஷோ யூ ஆல் தி புக்ஸ். கிருஷ்ணமூர்த்தி தான் நிறைய இருக்கும், நிறைய இருக்குது. நான் மிருகஜாதகம் வச்சுருக்கேன், வராகமிகரர் எழுந்து, அதே மாதிரி பராசரர் வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் ஓல்டு இதுவாக போச்சு, ஓல்டு பேஷன். இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் அது அதுலாம் வேறு டைப். அது அதனால் அது நமக்கு ஈஸியாக இவர் கேக் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. எது அதை விட்டு நம்ம அதில் போய் ஜாதகத்துலேருந்து இப்போ கேரளாவில் பார்க்குற பிரசன்ன முறைன்றது, பிரசன்னம் எதிரியே பார்க்கலாம். அப்படியா? பிரசன்னம்ன்றது எதிரியே பார்க்கலாம். இதில் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு விதி இருந்தால் தான் என்னை பார்க்க வருவீங்க. ஆமாம். உங்களுக்கு விதி இருந்தால் என்னை பார்க்க வருவீங்க. விதி இருந்தால் தான் என்றைக்கு வருவீங்க, எந்த டைம் வருவீங்க. நீங்கள் வர டைம் தான் சார் எனக்கு பிரசன்னம். நீங்கள் வர டைம் தான் எனக்கு மெயின். நீங்கள் வர டைமும் 249 ஒரு நம்பர் சொல்லணுவேன், அதான் லக்னம். அதை வச்சு முடிச்சுடுவேன், உங்கள் பிரச்சனையை தீர்த்துடலாம், பிரசன்னமே பண்ணலாம். கேரளாவில் வந்து சோழி போட்டு பார்ப்பாங்க. இவர் இந்த மெத்தடில் பார்க்குறாரு. எல்லாம் சயின்ஸு சார், இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியமே எதுவும் இல்லை, எல்லாமே சயின்ஸு சார். கோவிலே சயின்ஸு சார். நீங்கள் கோவிலே பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க சார். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து பிராண பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னு தெரில, எந்திரம் இருக்குது சார். அந்த எந்திரத்தை வந்து, அதாவது வந்து பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீஜாட்சர எந்திரத்தை எழுதி ஒரு விக்கிரகத்துக்கு அடியில் வச்சு அது நிச்சயம் வைப்பாங்க. இது வந்து ஹீட்டை கொடுக்கும், இந்த ஹீட்டில் வந்து அந்த பாடியில் ஏறும், அந்த உருவத்தோட பாடியில் ஏறும். அது குளுமையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் பண்ணுறதோட நோக்கமே அதான், அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து நேராக போய் கோபுரத்தில் இருக்கிற கலசம் மூலமாக டெலிகாஸ்ட் ஆகுது. எப்படி நமக்கு வைஃபை வருது பாருங்கள், மோடம் மூலமாக. அந்த மாதிரி அது பண்ணுது சார், நம்ம கண்ணுக்கு தெரியலேன்றதுக்காக அது பொய்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் உங்கள் ப்ரேயரை கரெக்டான இடத்துக்கு போய் சேர்க்குது. இந்த மாதிரி சித்தராஷ்ணன் வந்து ப்ரே பண்ணியிருக்காரு, அடுத்த வருஷம் ரஜினி கால்ஷீட் கொடுத்துருக்காராம், அதனால் ஒரு பெரிய படம் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்காரு, அதனால் அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு போய் சேரும். உங்கள் பிரார்த்தனை வந்து அது மூலமாக போய் சேரும். அப்போ வந்து அதுதான், அதுவே சயின்ஸ் ஆச்சே. அப்புறம் அந்த கலசத்துக்குள்ளே என்ன வைக்கிறாங்க, வரகெல்லாம் வைப்பாங்க, சிறுதானியம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அழியாது, 12 வருஷத்துக்கு ஒரு தான் அதை மாற்றணும். அதான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த உலகமே அழிந்தாலும் திருப்பி ஒரு உலகம் உண்டாக தானியங்கள் தேவை, அதுக்காக வரகு இதெல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு கலசத்துலேயும் அந்த இது இருக்கும், தானியங்கள் இருக்கும். அதனால் அதுவே சயின்ஸ் தானே, கோவிலே சயின்ஸ் தானே. அப்புறம் என்ன, கோவிலே சயின்ஸ் தானே சார். சிவன் இப்போ சக்தி, சிவன்றது உருவம் சார், சக்திங்கிறது எனர்ஜி. இப்போ உங்களுக்கு ரெண்டு இருக்கிறதுனா பண்ணுறீங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன், இதுவும் இதுலேயே வருது, நம்ம இந்த வேதத்துலேயே வருது. அதாவது வந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, ஐஸ் சர ஐசக் நியூட்டன் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம தாத்தா கண்டுபிடிச்சிட்டார், ஸ்லோகத்திலேயே சொல்கிறார். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஆகாயத்துக்கு ஒரு கிராவிட்டி இருக்குது தெரியுமா, ஆகாயத்துக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது தெரியுமா, அது தெரியாதா? பூமிக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது. பூமிக்கு என்ன ஆகர்ஷ சக்தின்னா, திடமான உள்ள பொருள் எதையுமே பூமி எடுத்துக்கும், ஆவி ரூபத்தில் இருக்க பொருளை ஆகாயம் எடுத்துக்கும். தண்ணி கொதிக்க வச்சுன்னா ஆவி மேலே போகுது, கற்பூரம் எதின்னா ஆவி மேலே போகுது, சாம்பிராணி போட்டேன்னா புகை மேலே போகுது.
ஸோ ஆவி ரூபத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களே அது ஆகாயம் இது ஆகர்ஷணம் பண்ணிக்குது. அப்போது அவன் என்ன சொல்கிறான், சிவன்கிட்ட போய் ஐயா திடமாக இருக்கிற உடம்பை பூமி ஆகர்ஷிக்குது, உடம்புக்குள்ளே ஆவியாக இருக்கிற ஆன்மாவை ஆகாயம் இருக்குது, இந்த இழுக்கு இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, இந்த இடையில என் வாழ்க்கை போராட்டம், நிற்கிறேன் நடக்கிறேன் ஓடுறேன் சாப்பிட்றேன் எல்லாம் பண்ணுறேன், இது என்றைக்கு நிற்கும், இந்த பிராணம் போயிடுச்சுன்னா இது தொப்புனு விழுந்துடும் பாடி, புரியுதா உங்களுக்கு என்ன அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். இப்போ ஆகாயத்துக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குன்றத நம்ம வேதம் சொல்லுறதில்லை, இப்போ யார் கிட்டிக்காரன், பூமிக்கு மட்டும் கிராவிடேஷன் இல்லை ஆகாயத்துக்கும் கிராவிடேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் கிராவிடேஷன் இருக்குது, அது 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 ஈக்குவல் பவராக இருக்கிறதுனால தான் உன்னோட ஒன்று மோதிக்காமல் இருக்குது, பெரிய ஆச்சரியம் சார் அது, அது எப்படி செட் பண்ணுவீங்க, சந்திரனுக்கு இருக்குது இதுக்கு இருக்குது, அது கம்மியாக இருக்கும் சந்திரனுக்கு பூமிக்கு அதிகமாக இருக்குது, இது ரெண்டும் மாறிச்சுன்னு வச்சுங்க டப்பு நட்சிடுமே, இன்னும் இன்னொன்று வச்சுங்க இது எடுத்துங்க, நம்ம கோயிலில் சிவப்பு பட்டை வெள்ளை பட்டை அடிச்சிருப்பாங்க, ஏன் அடித்தாங்க, ஏன் சிவப்பு வெள்ளை பச்சைலாம் அடிக்கூட, ஏன் உள்காரணம் தெரியுமா உங்களுக்கு, நமக்கு உள்ளுக்குள்ள பிளட்டு மேனுஃபேக்சர் ஆகுதுல்ல, அது ரெட் செல் ஒயிட் செல், அது வந்து ஒரே ப்ரொபோர்ஷனேட்டாக தான் மேனுஃபேக்சர் ஆகும், ஒன்று மாறினா செத்துருவீங்க, ஃப்ராக்ஷனல் சைன்ல யூ டை, மாறக்கூடாது அது, அதானே சார் அவன் வெள்ளையும் சிவப்பையும் அடிக்கிறான், எதுக்கு அடித்தான் வெள்ளையும் சிவப்பும், வெள்ளை அணுவும் சிவப்பு அணுவும் ஒரு ப்ரொபோஷனேட்டில் வளரும் இல்லையா, இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா நீங்கள் முதல்ல ஆரம்பத்துலேயே கேட்டீங்க, கடவுள் இல்லைன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, இல்லைன்னு வச்சுப்போம், கடவுள் வந்து சந்திரனுக்கே போகிறான் செவ்வாய்க்கே போகிறான் இப்போ சூரியனுக்கே போகிறான், ஓகே நல்லது, நான் ஒன்றே ஒன்று சின்னதாக கேட்குறேன், கடவுள் உற்பத்தி பண்ணுற ஏதாவது ஒன்று ஒன்றால் உற்பத்தி பண்ண முடியுமா, உதாரணமாக தண்ணி எடுத்துருவோம், தண்ணி வந்து சிம்பிள் பால் பண்ணலாம் H2O தானே, H2O தானே சார், இந்த H2O-வான ஃபேக்ட்ரியில் பண்ண ஏன் மழையே தேர், எதுக்கு மழை எதுக்கு நதி, H2O ஃபேக்ட்ரியில் அழகாக பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறேன், ரைஸுக்கு ஒரு காம்போசிஷன் இருக்குது இல்லையா, அது உனக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்டார்ச்சு இவ்வளவு இது இவ்வளவுன்னு, நீங்கள் இப்போ ஒன்றே ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட வேண்டியதானே, டக்கு டக்கு ஸ்டார்ச்சை போட்டு ரைஸ் தயார் பண்ண வேண்டியதானே, இல்லையே பாலை எப்படி பண்ணுவேன், பசுமாடு கொடுத்தா தான் சார் பால், பாலை எங்கே பண்ணுவேன், இதில் இன்னொரு உண்மையும் இருக்குது, ரொம்ப பேர் சொல்கிறாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பால் தேன் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏழை குழந்தைங்க எத்தனை பேர் சாப்பிடாமல் பசியில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்குது தெரியுமா உங்களுக்கு, இந்த பூமிக்கு வந்து நம்மளை தாங்குகிற வேலை மட்டும் இல்லை நிறைய வேலை இருக்குது, இப்போ பூமியில் தானியத்தை விதைச்சிங்கன்னா ஒன்றுக்கு பத்தா நம்ம கொடுக்குது, ஒரு நெல் போட்டிங்கன்னா ஒரு கதிரே வருது, அதாவது 150 நெல் நம்ம கையில் வருது, ஒரு மாங்கொட்டையை நட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1000 மாம்பழம் கொடுக்குது, கொடுக்குதா ஒன்றை பத்தாக கொடுக்குது, இப்போது இந்த பூமியில் போனால் பூமியால் உற்பத்தி செய்யக்கூடியதை மட்டும்தான் பூமி பண்ணும், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பால் எல்லா பாலையும் குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பாலுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ உலகத்தில் 1000 மாடு இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, நம்ம எல்லோரும் சேர்ந்து 1000 மாடு பாலையும் குடிச்சிடுறோம், கொஞ்சம் கூட இல்லை சொட்டு பால் கூட இல்லாமல், அப்போ அடுத்த பால் எங்கேருந்து வரும், அது சாப்பிட்ற புல்லேருந்து வரணும், புல்லு அந்த பாலோட எஃபெக்ட் இருக்காது, ஏன்னா எல்லாம் நீங்கள் தான் குடிச்சிட்டிங்களா, அப்போது பாலை கொஞ்சம் பூமிக்கு விட்டால் இந்த ஒரு துளி பாலானது பல துளி பாலுக்குண்டான சத்தாக புல்லில் செடியில் அதில் மாறும், பசு சாப்பிட்ற எந்தெந்த பொருளில் மாறும், அதே மாதிரி தேன் யூ கேன் நாட் மேனுஃபேக்சர் தேன் ஹனி இல்லையா, மலர்ற தேனை வந்து எப்படி, அப்போது அந்த தேன் பூமிக்குள்ளே கொஞ்சம் போனால் தான் நீங்கள் சாப்பிட்றதில் 1%, நீங்கள் உதாரணமாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது அறுவடைலாம் முடிஞ்சவுடனே வித நெல்லுன்னு ஒன்று எடுத்துருப்பாங்க, எல்லா தானியத்துக்கும் உண்டு அது தெரியல, அதே மாதிரி தான் சார் இதுவும் அதே ஃபார்முலா தான், பூமியில் நீங்கள் கொஞ்சம் போனால் தான் அடுத்த வேலைக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இது வந்து விஞ்ஞானம் சார் இது சயின்ஸு, இது சாஸ்திரம் சயின்ஸு, இது போனால் தான் ரொம்ப பேர் தெரில, அது பசியில் அழுது பசியில் அழுதுன்னா அது பசியில் அழுதுட்டுக்காக நம்ம பண்ணுற கடமையை விடக்கூடாது, அப்புறம் எல்லோரும் பசியில் அழுவோம் இல்லையா, இவ்வளோ விஷயம் இருக்குது சார், அதனால் இது வந்து ஆன்மீகம் வந்து சயின்ஸு அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரெண்டுமே சயின்ஸ் தான், நீங்கள் சயின்ஸாக எடுக்கணும் சயின்ஸாக இருக்கணும், ரெண்டாவது ரெண்டுக்கும் ஆதார சுதி நம்பிக்கை, நம்பிக்கை தான் வேணும், இந்த நம்பிக்கையை வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் இது எல்லாமே பண்ணலாம்,
மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அண்மையில் கலிஃபோர்னியாவிலேருந்து கதிர் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்திருந்தார். அவர் பேசிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜோசியம் பார்க்குறாரு. அவர் அடுத்த எலெக்ஷனில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. சொல்லாமே சொல்லலாம் சார், சொல்லலாம். இப்போ இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ நான் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு தடவை என்ன ஆச்சு, 1971 எலெக்ஷன் நடந்தது. அப்போது மெராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டராக வரணும்னு ஒரு எய்ம் இருந்தது. அப்போ இந்திரா காந்தி கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வருவேனான்னு கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டார். அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டராக வருவீங்க, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நாட் இமீடியட்லி, ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணால் நீ வில் பிகம் எ பிரைம் மினிஸ்டர், நோ டவுட் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். மொராஜி தேசாய்க்கு அதே மாதிரி சார், 76லேயோ 77லேயோ இந்த 71 டென்யூர் முடிஞ்சு 76 எலெக்ஷனில் மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் வந்தார். திரும்ப உங்களுக்கு ஆமாம் வந்துட்டார், ஈஸியாக சொல்லலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போன்றது தான் கேள்வி. பிரைம் மினிஸ்டர் வருவாரா மாட்டாரும், வருவார், ஆனால் எப்போ, தட் இஸ் அ க்வெஸ்சன். அதனால் வந்து அது நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி இந்த நவகிரகங்களை பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. இதில் கெட்ட கிரகம் இது, நல்ல கிரகம் இது, அந்த மாதிரிலாம் கிடையாது சார். எல்லாமே ஒரே மாதிரி தான். வந்து சனி கெட்டவன், செவ்வாய் கெட்டவன், ராகுக்கு இது கெட்டவன், அதுவும் குறிப்பாக இந்த ஏழர் நாட்டு சனி பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஏழர் நாட்டு சனிங்கிறது கோச்சாரப்படி பார்க்குறது, இன்றைக்கி கிரகங்கள் மூமெண்ட்ஸை வச்சு பார்க்குறது. என்றைக்கோ பிறந்த உங்களோட ஜாதகத்துக்கு இன்றைக்கி உள்ள மூமெண்ட்டில் அது என்ன பாதிப்பு வரப்போகுது, ஆனால் சனியை சொல்லுங்க மட்டும் அந்த பாதிப்பு வரும். ஏன்னா பவர் உள்ள எல்லா கிரகத்தையும் விட பவர் உள்ளவர், புரியுதா உங்களுக்கு, எல்லா கிரகத்தையும் விட அவர் தான் பவர். இப்போ எடுத்துட்டிங்கன்னா 9 கிரகத்தில் வந்து குரு வந்து பெரிய பிளானெட்டு, இருந்தால் கூட சனி தான். 9 கிரகத்துலேயும் ஈஸ்வர பட்டம் சனிக்கு தானே இருக்குது, சனி ஈஸ்வரன் தான் நான் சொல்கிறோம். இந்த ஈஸ்வர பட்டம் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த ஈஸ்வர பட்டம் கடவுளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, சில விதிவிலக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக ஈஸ்வரன்னா சிவன், வெங்கடேஸ்வரன்னா பெருமாள், விக்னேஸ்வரன் பிள்ளையாருக்கு வைத்தார், அந்த மாதிரி ஒரு ஒரு கொடுத்துட்டு வந்தேன். ராவணேஸ்வரன் ராவணன் கொடுத்தார். மனுஷனுக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார் சார், தெரியுமா உங்களுக்கு, மனுஷனுக்கு ஒரு ஈஸ்வர பட்டம். கடவுள் எவ்வளோ பெரிய தாராள மனசு பாருங்க. இந்த ஈஸ்வர பட்டம் இருந்தால் என்ன பண்ண முடியும் உங்களால், எதையும் ஆக்கலாம், எதையும் அழிக்கலாம். யூ கேன் கிரியேட் எனி திங், யூ கேன் டிமாலிஷ் எனி திங், உங்களை யாரும் கேட்க முடியாது. இதுதான் சார் ஈஸ்வர பட்டத்தோட பவர். அந்த ஈஸ்வர பட்டத்தை சனீஸ்வரன் கொடுத்தான், மனுஷனும் கொடுத்தான். எந்த மனுஷனும் கொடுத்தான், கோடீஸ்வரன், கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க பாருங்க, அவன் ஈஸ்வர பட்டம் உள்ளவர். இப்போ உதாரணமாக உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன், நம்ம இவர் இருக்கார் அம்பானி இருக்கார், அவர் மனசு வச்சார்னா நாளைக்கு உங்களை வித்தின் நோ டைம் கோடீஸ்வரன் வைக்கலாம். அவரோட ப்ராடக்ட் உனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்தாலே நீங்கள் கோடீஸ்வரன், இங்கே இருக்க மாட்டீங்க, டெல்லியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏசி இதில் இருப்பீங்க. உண்மையா, ஆக்கவும் அழிக்கவும் உள்ளது தான் ஈஸ்வர பட்டம். அந்த ஈஸ்வர பட்டத்தை மனுஷனும் கொடுத்தான். அதே மாதிரி அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனீஸ்வரன் கோச்சாரத்திலையும் அவனோட பவரை கொஞ்சம் காட்டுவான். கட்டப்படி நடக்கிற டைம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், கட்டம் தான் சார் முக்கியம். உங்கள் தசாபுக்தி வலுவாக இருந்தால், தசாபுக்தி அந்தரங்கள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக கோச்சாரம் உங்களை பெருசாக பாதிக்காது. ஒருவேளை கட்டப்படி நடக்கிற தசாபுக்தியிலையும் ப்ராப்ளம் இருந்து கோச்சாரமும் சரியில்லைன்னா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தோட சேரும். அதாவது ஒரு மாதம் லேட் பண்ணோன்னா 1.5 மாதமாக லேட் பண்ண வைப்போம். இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் அது வந்து நம்ம சகிச்சுக்கத்தான் வேணும், சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கத்தான் வேணும், வேறு வழி கிடையாது. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஜாதகத்தை இவ்வளோ தூரம் ஜாதகத்தை பற்றி சொன்னேன், ஜாதகத்தில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அந்த மாதிரி கடவுள் மேலே எப்படி நம்பிக்கை முக்கியமோ அந்த மாதிரி ஜாதகத்தில் நம்பிக்கை முக்கியம். அது நம்பிக்கையோடு அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்லா கிடைக்கும். ஜாதகம் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம், அதாவது வந்து கணக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே ஜாதகத்தை கற்றுக்கலாம். ஆனால் ப்ரிடிக்ஷன் சொல்கிறதுக்கு வெறும் நாலேஜ் மட்டும் போடாது, கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் வேணும். அது இருந்தால் பலிக்கும். அதனால் வந்து நேர காலம் இருக்குது. அதுலேயே ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோம், அந்த ஹியூமன் ஹாரோஸ்கோப்பு, அது மாதிரி மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. டாக்டருக்கு இன்னும் தனியாக மருந்து, அந்த காலத்தில் டாக்டர்கள்லாம் ஜோசியம் தெரியுமா சார், டாக்டர்லாம் இங்கிலீஷ் டாக்டராக இருந்தாலும் ஜோசியம் தெரியுமா, அஸ்ட்ராலஜி பார்த்து தான் வைத்தியம் பண்ணுவாங்கண்ணா. அது அதெல்லாம் வந்து புராணத்தில் நிறைய புக்கில் எழுதியிருக்கு, கிருஷ்ணமூர்த்தி சார் புக்கிலேயே எழுதியிருப்பார். டாக்டர்ஸுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஜோசியம் தெரியுமா, மருத்துவ ஜோதிடம். நம்ம காலநிலை
மாறுது இல்லை பருவ நிலை, அதுக்கு தனி ஜாதகம். பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு கூட அதே ஆ சொல்லாமே, அது மழையை வரும் புயல் வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் ஜோதிடம்னு இருக்குது, அரசியலை பற்றி கம்பெனியில் சொல்லலாம். ஜாதகமே இல்லாதவனுக்கு அந்த இந்த ஜோதிடம் இருக்குது. பிரசன் வரும் பாராளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணிக்க முடியுமா இப்போ? அது 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 வேறு வகையான ஜோசியம், அது வந்து இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, அது கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கணும். அது அந்த இந்தியாவோட ஜாதகம் அந்த அந்த மாதிரியில் பார்க்க முடியும். அதனால் அது நான் பார்க்கல இது வரைக்கும், பொதுவாக நான் அது பார்க்குறதில்ல. ஏன்னா அதில் சுவாரஸ்யம் எனக்கு அரசியலில் ஈடுபாடு கம்மி, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகே, நன்றி. நன்றி ஜாதகம் ஜோசியத்தை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ.